பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின் நம்பர் 28-95 பக்கம் 235 தலைப்பு சிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு ஆதார வசன பகுதி ஆதியாகமம் 50:15-26 வசனங்கள். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 90:12 வசனம். எகிப்தில் உள்ள யோசேப்பினுடைய மகத்துவம் பற்றின தகவல்களுடன் யாக்கோப்பின் குமாரர்கள் திரும்பி வந்தபோது யாக்கோப்புக்கு 130 வயதாய் இருந்தது. தன்னுடைய குமாரன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்றும் மகத்தான ஸ்தானத்தில் காணப்படுகின்றார் என்றும் கேள்விப்பட்டதில் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை அவருடைய முதிர் வயதிற்குரிய இயல்பான பலவீனங்களினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் யாக்கோப்புடைய குமாரர்கள் எவ்வாறு தங்கள் யோசேப்பை அடிமைத்தனத்திற்குள் விற்று போட்டார்கள் என்றும் எப்படி யாக்கோப்பை ஏமாற்றத்தக்கதாக 22 வருடங்களுக்கு முன்னதாக யோசேப்பினுடைய மேலங்கியில் இரத்தத்தை பூசினார்கள் என்றும் விவரம் அறிந்த போதும் கூட யாக்கோப்பினால் காரியங்களை நம்ப முடியவில்லை. யாக்கோப்பின் குமாரர்கள் கொடுத்திட்ட தகவல்களுக்கு அத்தாட்சியாக யோசேப்பு தந்தைக்கென அனுப்பி வைத்திட்ட ராஜரீகமான அன்பளிப்புகளும் மற்றும் யாக்கோப்பையும் குடும்பத்தாரையும் சௌகரியமாக பிரயாணத்தில் சுமந்து வரத்தக்கதாக அனுப்பப்பட்டு வைத்திருந்த எகிப்திய வண்டிகளும் காணப்பட்டன. இந்த வண்டிகள் என்பது அந்நாட்களில் காணப்பட்ட வாகனங்களாயிருந்தது. யாக்கோப்பு இணங்க வைக்கப்பட்டார் மற்றும் பிரயாணத்தை மேற்கொண்டார். அப்போதுதான் அநேகமாக யாக்கோப்பு தன் மனதில் சில கேள்விகளை கொண்டிருந்து தேவனுக்கு பலி செலுத்தினார். அதாவது வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இப்படியாக விட்டு செல்வது ஞானமான காரியமாக இருக்குமா என்று, இப்படி தான் விட்டு செல்லும் காரியமானது தன்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு தன்னுடைய ஜீவியத்தில் மையம் கொண்டுள்ளதும் வழிநடத்துகிறதுமான ஆசீர்வாதங்களை தான் உதறி தள்ளிவிட்டதாக அல்லது தனது விசுவாசத்தை தான் கைவிட்டு விட்டதாக தேவனால் கருதப்படுமோ என்றும் உள்ள கேள்விகளை மனதில் கொண்டவராக யாக்கோப்பு பலி செலுத்தினார். யாக்கோப்புடைய கேள்விக்கும் பலிக்கும் அநேகமாக சொப்பனத்தின் வாயிலாக தேவன் பதிலளித்து யாக்கோப்புக்கு எகிப்துக்கு போகும் காரியம் சரியானது என்றும் இறுதியில் யாக்கோப்பின் சந்ததியார் மீண்டும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றும் யாக்கோப்புக்கு வாக்களித்தார். இப்படியாகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் அனைத்து சூழ்நிலைகளிலும் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலன் பண்ணியுள்ள உடன்படிக்கையாகிய ஆபிரகாமின் உடன்படிக்கையும் அதிலுள்ள அவனது பங்கும் அவனது ஜீவியத்தின் அவனது லட்சியங்களின் அவனது எதிர்பார்ப்புகளின் அவனது நம்பிக்கைகளின் மையமாக காணப்பட வேண்டும். உலக ஐஸ்வர்யங்கள் மற்றும் உலக தயவுகளின் விஷயத்தில் எதிராளியானவனின் வஞ்சனை காணப்படுகின்றதா என ஆவிக்குரிய இஸ்ரவேலன் விழிப்புடன் காணப்பட வேண்டும். இவ்விதமான அபாயமானது உலக பிரகாரமான வளமையின் காற்று நம் திசையில் அதிகம் வீசும் போது அதிகமாய் காணப்படுகின்றது. இந்த அபாயமானது நாம் கஷ்டமான அல்லது உபத்திரவமான நிலைமைகளுக்குள் கடந்து போகையில் குறைவாகவே உள்ளது. இப்படியாக வளமையின் காற்று நம் பக்கத்தில் வீசும் தருணங்களில் எல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் அடிக்கடி செல்ல வேண்டும் என்றும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக முற்றும் முழுமையாக நாட வேண்டும் என்றும் நம்முடைய பூமிக்குரிய காரியங்கள் அனைத்திற்கும் மேலாக நமது உடன்படிக்கையையும் அதன் முக்கியத்துவத்தையும் மனதில் கொண்டு வர வேண்டும் என்றும் நாம் நினைவில் கொள்வோமாக. மேலும் கர்த்தருக்கு உண்மையான பலியை ஏறெடுப்போமாக. அதாவது நமது ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கு ஆதாரமாக காணப்படும் நமது அருமை மீட்பருடைய பலியின் புண்ணியங்களை முன்வைத்து நமது இருதயங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை திரும்பவும் கூறி நமது உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வோமாக. இதுவே இந்த யாத்திரையில் நமக்கான ஒரே பாதுகாப்பான வழியாகும். ஆமென்.